சென்னை துறைமுகத்திற்கு கப்பலில் வரும் கச்சா எண்ணெய் குழாய்கள் மூலமாக திருவற்றியூர் மணலியில் உள்ள ஆலைகளுக்கு கொண்டு செல்லப்படுகிறது நேற்று காசிமேடு படகு பழுது பார்க்கும் இடம் அருகே குழாயில் உடைப்பு ஏற்பட்டது மூன்றாயிரம் லிட்டர் கச்சா எண்ணெய் வெளியேறியது தேங்கி நின்று குளம்போல காட்சி அளித்தது பொதுமக்கள் போலீசுக்கும் எண்ணெய் நிறுவனத்திற்கும் தகவல் கொடுத்தனர் எண்ணெய் நிறுவன ஊழியர்கள் குழாயில் ஏற்பட்ட கசிவை சரி செய்தனர் ஆனால் தேங்கி நின்ற கச்சா எண்ணெயை அகற்ற சிரமப்பட்டனர் நீண்ட நேரம் போராடிய ஊழியர்கள் வாளிகளில் அள்ளி அப்புறப்படுத்தினர் அடிக்கடி இவ்வாறு நடப்பதால் கடல் நீரில் கச்சா எண்ணெய் கலந்துள்ளது இதனால் மீன்வளம் பாதிக்கும் எண்ணெய் நிறுவனம் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என காசிமேடு மீனவர்கள் கோரிக்கை வைத்தனர்